ஹாய் யூஎஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி மேக்ஸ் டுட்டோரியலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். லாஸ்ட் கிளாஸில் காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பூலியன் ப்ரோபூலியன் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு லாஃப்ட்டுங்கிற ஒரு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். லாஃப்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் லாஃப்ட் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் லைன் டூல் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் டூல் ஏன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா, ஒரு ஷேப்பு ஒரு பாத் இருந்தால் மட்டும்தான் லாஃப்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். ட்ரா பண்ண லைனை கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்னர் எஜஸ் வந்து வெட்டக் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட் கொடுத்துட்றேன், ஸ்மூத் ஆயிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாத்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத்தை வந்து உனியர் காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் நான் உனியர் காப்பி எடுத்து வச்சுக்கிறேன்னா, நம்ம லாஃப்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது கெட் பாத்து கெட் ஷேப்புன்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்காகத்தான் நான் ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்தராக வீடியோவை பாருங்கள், எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே போயிடுறேன். அதில் லாஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஃப்டில் கெட் பாத் கெட் ஷேப்ன்னு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் காப்பி இன்ஸ்டன்ட்டுன்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்க இன்ஸ்டன்ட்டே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கெட் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கெட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த பாத்து வழியாகவே வந்து அது ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். கெட் ஷேப் மெத்தடு பார்த்தீங்கன்னா பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப்பை வந்து பிக் பண்ணுறது. அதுவே வந்து கெட் பாத் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பாத்தை பிக் பண்ணுறது. இதுதான் வந்து லாஃப்ட் கான்செப்ட். இப்போ நான் சர்க்கிள் வச்சு தான் உங்களுக்கு நான் பாத்து வழியாக லாஃப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கிளுக்கு பொதுவாக என்ன ஷேப் வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்து செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுலேயே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுற மாடல்ஸ் வந்துடும். உனியர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் லாஃப்ட் கான்செப்ட். இப்போ சிங்கிள் ஷேப் வச்சு ஒரு பாத்து வழியாக எப்படி லாஃப்ட் யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்தோம். இப்போ மல்டி ஷேப் வச்சு எப்படி ஒரு பாத்தில் லாஃப்ட் மாடல் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் நிறைய ஷேப்ஸை வந்து டாப் வியூவில் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தேர்ட் ஷேப் ஓவல் டைப் எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஒன்று ஸ்டார் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதாண்டு கிடையாது, உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஷேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் லாஃப்ட் மாடலுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ட்ரா பண்ணுற ஃபுல் ஷேப்புமே பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு வேணுங்கிற ஷேப் எல்லாமே நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் எல்லா ஷேப்பையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். நான் எடுக்கிற டூல்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாலே போதும், மேக்ஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரு சர்க்கிள் ஓவல் ஸ்டாரு இதெல்லாமே போட்டிருக்கேன். எல்லா ஷேப்புமே ஒன் பை ஒன்னாக இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் பிரகாரம் லாஃப்ட் கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் வழியாக தான் ட்ராவல் ஆகும். அதனால் இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து ஒரு பாத் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு லைன் டூல் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வியூவில் பாட்டம்லேருந்து டாப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாப்லேருந்து பாட்டம் போட்டோன்னா ரிவர்ஸாக தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பிக் பண்ணும்போது வரும். அதனால தான் நான் வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கெட் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை வந்து பிக் பண்ணுங்க. இப்போ அந்த பாத்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ட்ராவல் ஆகிருக்குது.
இப்போ வந்து எனக்கு அந்த சர்க்கிள் வந்து அடுத்த பிளேஸில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒயர் மோடு போய்க்கோங்க, அந்த பாத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டூ மார்க் இருக்கும். அந்த இன்டூ மார்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிக் ஆகும். அதனால் அந்த இன்டூ மார்க்கை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரெண்டாவது ஷேப் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்ததாக பிக் பண்ணுங்கள். மறுபடியும் பிக் பண்ணது வந்து பாருங்கள், அந்த இன்டூ மார்க்கிலிருந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஆப்ஜெக்டோட ஷேப் வந்துருச்சு. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஜெக்ட்டு. இப்படி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த டிஸ்டன்ஸில் வேணுங்கிறத வந்து நீங்கள் பார்த்து பேராமீட்டர்ஸை வந்து அந்த எக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்தராக எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே வந்து நான் பிக் பண்ணி காட்டுறேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. எந்தெந்த மாடலுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாப் கான்செப்டாக நிறையா மாடலுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறையா மாடலுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ மாடலிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லாப்ட் யூஸ் பண்ணி பில்லரு, டீபாட்டு, டிராஃபி இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸில் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான டூல்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தாலே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் மல்டி ஷேப் வச்சு லாஃப்ட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் போய் ஸ்கேட்டர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா நிறையா அதோடய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்டில் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப்பை பிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து காப்பி இன்ஸ்டன்ட் மூவெல்லாம் இருக்கும். நான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டன்ட்லேயே வச்சிட்றேன். இப்போ நம்ம ட்ரா பண்ண ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பாருங்கள், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பியரோட மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் ஸ்பியர் அப்படியே தான் இருக்கும். அதை வந்து நான் மூவ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ ஸ்கேட்டர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ யூஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். இப்போ யூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே மிங்கிள் ஆயிரும். உங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் காப்பி ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், ரேண்டமாக ஸ்பியர் ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கு. இப்போ வெட்டக்சர்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா பாக்ஸோட ஷேப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண டூல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஏரியா, ஈவன், ஸ்கிப் நம்பர் எல்லா வேல்யூமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதில் எர்த்தில் நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்தது ரேண்டம் ஃபேஸு, அனலாக் எட்ஜ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடல் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அடுத்த காம்போட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட். அதுக்கு வந்து நான் ரெண்டு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்று சிலிண்ட்ரு. இப்போ காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் போய் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். அதோட பேராமீட்டர்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலிண்டர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது இப்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருச்சு. இதான் வந்து கனெக்ஷன் காம்பனன்ட்டு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்டிமேட் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.